சூப்பர் சிங்கர் சீசன் எயிட்டோட போன வாரம் எபிசோட்ல ஆதித்யா எலிமினேட் ஆன விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சக்தி கூட சாங் பாடியிருந்தாரு. அந்த வீடியோ கிளிப்பை இன்ஸ்டாகிராமில் ஆதித்யா ஷேர் பண்ணியிருந்தாரு. அதில் ஒருத்தர் ஆதித்யாவை, நீங்கள் சுமாரான சிங்கர் தான், கிரிட்டிசிசம் பண்ணனா அதை அக்செப்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கடுமையாக திட்டி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கு கூட நான் கிரிட்டிசிசத்தை அக்செப்ட் பண்ணிப்பேன், ஆனால் ஹேட் கமெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆதித்யாவும் பதில் சொல்லியிருந்தாரு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்போது அந்த வீடியோலேயே இன்னொருத்தர், ஃபைனலிஸ்டாக போட்டி போடுறதுக்கு உனக்கு துளி அளவும் தகுதி இல்லை, நீ உனக்கு இருக்கிற ஃபேம் அண்ட் ஃபேவரிசம் மூலமாக இன்னொரு நல்ல சிங்கரோட இடத்தை திருடி இருக்க, இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நீ அசிங்கப்படணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி என்னால் ஹேட் கமெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆதித்யா சொல்லியிருந்தார் இல்லையா, அந்த வகையில் ஆதித்யா இந்த கமெண்ட்டுக்கு என்ன ரிப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னா, லோல் ப்ரோ, நான் தப்பாக எதுவும் எடுத்துக்கல, இதை சொல்கிறதுக்கு ஒரு ஃபேக் அக்கௌண்ட்டில் வந்திருக்கீங்க, உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா, நீங்களாம் முட்டாளா, இந்த மாதிரி கமெண்ட்டுக்கு நான் எத்தனை வாட்டி ரிப்ளை பண்ணுறது, நீங்கள் சொல்கிற மாதிரி புகழ் காசெல்லாம் எனக்கு இருந்துருந்துச்சுன்னா என் நேரம் சினிமாவில் பிளேபேக் சிங்கராக இருந்திருப்பேன், இப்படி நீங்களே உன்னை நினச்சிக்கிட்டு பேசுறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம், நான் மக்களுக்கு யாருன்னு ப்ரூவ் பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், உன்னை மாதிரி முட்டாளுங்க இப்படி தான் தப்பாக ஏதாவது பேசிட்டே இருப்பீங்க, சத்தியமாக சொல்கிறேன், நீ சொன்ன ஒரு வார்த்தையை கூட நான் மண்டையில் ஏற்றிக்க மாட்டேன், நான் கூலாக தான் இருப்பேன், ஏன்னா எனக்கு தெரியும் நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு, நான் என்னோட பெஸ்ட்டை கொடுத்தேன், எனக்கு நீ இப்போ ஒரு ஃபாலோவர்ஸை சம்பாதிச்சிருக்கேன், நான் அந்த ஷோவில் இருந்தேன் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் நடக்கல, நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணவே தான் இதெல்லாம் நடந்துச்சு, ஆனால் உனக்கு அசிங்கமாக இல்லை இப்படி சும்மா ஒரு ஃபேக் அக்கௌண்ட்டில் வந்து கண்டதை பேசி என்னையும் என்னோட ஃபாலோவர்ஸையும் என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்க, பேசாம நீ ஸ்டாண்ட் அப் காமெடியன் ஆயிடு, அப்படியாவது உன்னோட அசம்ஷன் எங்களுக்கு என்டர்டெயினாக இருக்கா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு ஆதித்யாவும் பதிலுக்கு கோமாக ரிப்ளை பண்ணியிருக்காரு. ஆதித்யாவோட அந்த ரிப்ளைக்கு இன்னொருத்தர், அவர் சொல்றது கரெக்ட் தான் ஆதித்யா, நீ ஒரு குப்பை சிங்கர், போய் ரோட்ல நின்று பாடி பிச்சைடு, ஒருத்தனும் காசு போட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ அந்த லாஸ்ட் கமெண்ட்டை ஆதித்யா ஸ்டோரியில் ஷேர் பண்ணி, இதுதான் நான் சொன்ன ஹேட் கமெண்ட்ஸ், இந்த வாட்டி இவங்களுக்கு நான் ரிப்ளை பண்றதா இல்லை, ஆனால் கமெண்ட் பண்ண நீங்க பெரிய ஆக்டர் தானே, வேற மாதிரி தலை நீ அப்படின்னு சொல்லி சர்காஸ்டிக்கா ஒரு ரிப்ளையும் ஆதித்யா பண்ணியிருக்காரு. இப்படி ஆதித்யா அவருக்கு வர எல்லா ஹேட் கமெண்ட்ஸ்க்கும் கூலா ரிப்ளை பண்ணிட்டு வராரு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இது மட்டும் இல்லாம, இவர் பல மாசத்துக்கு முன்னாடியே வந்த ஒரு லைவ்ல கூட, எங்க அம்மா அப்பா ஒரு மியூசிஷியன்ஸ், அவங்க நினைச்சிருந்தா ஏதாவது ஒரு மியூசிக் டைரக்டர் கிட்ட கேட்டு எனக்கு சான்ஸ் வாங்கி தர முடியும், ஆனா நான் என்னோட திறமையை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஷோக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த காம்படிஷன் வந்து நான் நிறைய பேர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி வந்திருக்கேன் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாது, நான் என்னோட டேலண்ட் ப்ரூவ் பண்றதுக்காக வந்து இந்த காம்படிஷன் வந்திருக்கேன், பூமிக்கு ஆடி வாங்க போறேன், இந்த காம்படிஷனில் வந்து என்னோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். எங்கள் அம்மா அப்பா மியூசிஷியன்ஸ், ஆனால் நான் இது வரைக்கும் மியூசிக் கற்றுக்கவே இல்லை என்னோட லைஃப்பில், ஆனால் எனக்கு பாட தெரியுன்றதை இந்த உலகத்தில் என்னோட சொந்த முயற்சியில் ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு காம்படிஷன் வந்திருக்கேன். ஸோ அதுக்கு உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம். அண்ட் அட் த சேம் டைம் வந்து எங்கள் அம்மா அப்பா நினச்சிருந்தா வந்து எனக்கு வந்து ஏதாவது மியூசிக் டைரக்டர் கிட்ட பேசியாவது வந்து எனக்கு சான்ஸ் வாங்கி தந்திருக்க முடியும், ஆனால் எங்கள் அம்மா அப்பாவுக்கும் சரி எனக்கும் சரி அதில் இஷ்டம் இல்லை, என்னோட சொந்த காலில் நின்று நான் வந்து மேலே வரணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்கோ அவ்வளோ மேலே வருவேன். அண்ட் எல்லார் மாதிரியும் நான் என்னோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கேன், தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஒரு இமேஜை ஷேர் பண்ணி கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வாரம் வைல்டு கார்டு ரவுண்டு நடக்க போது யார் வின் பண்ணி ஃபைனல்ஸ்க்கு போக போகிறா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆதித்யாவோட இந்த ரிப்ளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு ட்ரெண்ட் ஆக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.